ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் போர் கிரேவி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி, முடி அடர்த்தியாக வளர, முடி உதர்வதை தடுக்க, முடி கருமையாக மாற சீக்ரெட் ஹெர்பல் ஏர் ஓயில் எப்படி செய்வது என்று போர் கிரேவி சேனலில் இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேச்சுரல் ஹெர்பல் ஹோம்மேட் ஏர் ஆயில் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும்ன்ட்டு பார்க்கலாம். வெள்ளை கரிசனாங்கண்ணி ஒரு பிடி அளவு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் 5 எடுத்துக்கலாம். லெமன் 1 எடுத்துக்கலாம். கற்பூரவல்லி இலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். வெற்றலை 2 எடுத்துக்கலாம். துளசி இலை இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். வெட்டி வேர் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். பச்சை கற்பூரம் ஒரு 3 பீஸ் போதும். சோற்றுக்கற்றாழை 3 எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் 2 போதும். செம்பருத்திப்பூ எனக்கு ரொம்ப கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடச்சிது. உங்களுக்கு எந்த அளவு கிடைக்குமோ ஒரு 6-7 சேர்த்துக்கலாம். மருதாணி இலை ஒரு பிடி அளவு எடுத்துக்கலாம். நீல அமரி பவுடர், இது வந்து இண்டிகோ பவுடர்ன்ட்டு சொல்லுவாங்க, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். கறிஞ்சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து நீர் வந்து எடுக்க வேண்டும். இது அப்படியே போட மாட்டோம். நெல்லிக்காய் போடும்போது நெல்லிக்காயோட சீடு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் போடணும். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு தான் போடணும். எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தான் விடணும், ஒரு 1/4 கிளாஸ் தான் தண்ணி விடணும். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்க வேண்டும். இதே மாதிரி வடிகட்டி, அந்த வடிகட்டியில் இந்த இலையோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சார் மட்டும் போதும். இதே மாதிரி 2-3 வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஜூஸ் எடுத்தாச்சு பாருங்கள், இதே மாதிரி ஜூஸ் எடுக்க வேண்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம மிக்சியில் அடித்து எடுத்த ஜூஸ் வந்து அந்த கடாயில் விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த சார் வந்து நல்லா சுண்டி வர வேண்டும். இதே மாதிரி நல்லா குதித்து குதித்து சுண்ட வேண்டும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி தான் இந்த வந்து சாறு எடுத்தோம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த சார் வந்து நல்லா சுண்டி வர வேண்டும். பாருங்கள், இந்த சாரோட கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. இந்த கலர் மாறி அந்த சார் வந்து நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயிலும் நல்லா சுண்டி வந்த சாரில் விட்டுக்கலாம். தீ வந்து மீடியமாக வச்சுக்கலாம். வச்சு இதே மாதிரி கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுட்டு திருப்பியும் கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுட்டு கரண்டியால் கிளறி விடலாம். நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம், அது கூட நம்ம இலைகளோட சார் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுமே தேங்காயோட சேர்ந்து நல்லா வற்றி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட கம்மியாக தான் இருக்கணும் எண்ணெய் ரெடி ஆகும் போது. அதனால் ஸ்லிம்மில் வச்சு நல்லா கலர் விட்டுகிட்டே இருக்கணும். 4 டேபிள்ஸ்பூன் நீலை அமிரியோட பவுடர், அதாவது இண்டிகோ பவுடர் சேர்க்கணும். நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீடியோ கவர் ஆகல, திருப்பி 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். திருப்பியும் 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சிறு தீயில் வச்சு நல்லா கலர் விட வேண்டும்.
இந்த நீலை அமரோட பவுடர் முடி கருமையாக வளர ரொம்பவே உதவும். கண்டிப்பாக இந்த பவுடர் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. பச்சை கருப்பூரம் 3 பீஸ் வந்து இந்த சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். திருப்பியும் ஸ்டவ் வந்து சிறு தீயில் வச்சு நல்லா கரண்டியால் கிளறி விடலாம். இந்த எண்ணெய் வந்து முடி வந்து கருமையாக வளர்த்துக்கும், முடி வந்து உதர்வதை தடுக்கிறதுக்கும், முடி கருப்பாக ஆரோக்கியமாக வளர்த்துக்கும் ரொம்பவே உதவும். கண்களுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் இந்த எண்ணெய் தேய்ச்சால். எண்ணெய் வந்து காய்ச்சும் போதே ரொம்பவே மணமாக இருக்கும். எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே அசைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 1 ஹவர் கழித்து எண்ணெய் வந்து கிளியராக இருக்குது. அந்த வேஸ்டெல்லாம் டஸ்டெல்லாம் அடியில் தங்கிடும். இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். வெற்றி வேர் வந்து வடிகட்டி எடுத்த எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருந்தேன். இந்த எண்ணெய் ரெகுலராக யூஸ் பண்ணால் முடி அடர்த்தியாக வளரும், முடி கருமையாக வளர உதவும், பொடுகு தோலை அகற்றும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.